பேரறிவாளனுக்கு ஒப்படைத்த அமெரிக்க நாராயணன் காங்கிரஸ். காங்கிரஸை சேர்ந்த ஒரு மூத்த அரசியல்வாதி தான் அமெரிக்க நாராயணன். இவர் வந்து சமீபத்துல தான் காங்கிரசுக்கு எதிரான கருத்துக்களை சொல்லிக்கிட்டு வர்றாரு. இது எப்படின்னா, அந்த 4-5 தொகுதி இதுலயும் காங்கிரஸ் படுதோல்வி அடைஞ்சதனால இவங்க எல்லாம் ரிவர்ஸ் ஆகுறவங்க. இப்ப இவருக்கு வந்து இப்ப ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, பேரறிவாளர் அதாவது ராஜீவ்காந்தி கொலைக்காரவங்களுக்கு எல்லாம் தூக்கு தண்டனை போடாம இன்னும் அவங்கள ஏன் ஜெயில வச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றதும், அப்புறம் வந்து இந்த கொலை ராஜீவ்காந்தி கொலை பண்ண இந்த பேரறிவாளன் உள்பட 7 அப்படின்றவங்களுக்கு விடுதலை வாங்கி தர்றதுக்கு ரொம்ப மும்முரமா துடிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்கேள்வி திமுகவை நோக்கி கேட்ட மாதிரியே இருக்குது. ஏன்னா இவங்க திமுக கூட கூட்டணி இருந்துகிட்டு திமுகல கொலைகாரனுங்களை, இது ராஜீவ்காந்தி கொலை குற்றத்துல ஈடுபட்டவங்களுக்கெல்லாம் தூக்கு தண்டனை போடணுன்றது காங்கிரசினுடைய கொள்கை, ஆனா அவங்களுக்கு விடுதலை வாங்கி தரணும்னு சொல்றது திமுகவினுடைய கொள்கை. இந்த ரெண்டு பேரும் முரண்பாடான கொள்கையை வச்சுக்கிட்டு எப்படியோ கூட்டணின்னு உக்காந்துக்கிட்டு அந்த ஜெயிக்கிற வரைக்கும் நல்லவங்க மாதிரி நடிக்கிறாங்க, அப்புறம் ஒரு ஒருத்தவங்களுடைய சுயரூபத்தையும் வெளியே காட்டுறாங்கன்னு தான் சொல்லணும். அன்னைக்கு வந்து இவங்க கூட்டணி வைக்கும்போது காங்கிரஸ் கூட நம்ம கூட்டணி வைக்கலாமா திமுக கூடன்னு சொல்லி காங்கிரஸ் யோசிச்சிருக்கணும், ஆனா அதுக்கு யோசிக்கல. இன்னைக்கு வந்து காங்கிரஸ் தோத்துட்ட பிறகு காங்கிரசுக்கு எதிரான கருத்துன்னு சொல்றாரா திமுகவுக்கு எதிரான கருத்துன்னு சொல்றாரா என்னன்னு தெரியல. மொத்தத்துல திமுக வந்து இந்த கொலை குற்றவாளி ராஜீவ்காந்தி கொலை குற்றவாளிக்கு ஆதரவா செயல்படுது. இங்க அமெரிக்க நாராயணன் காங்கிரஸ் போன்றவர்கள் எல்லாம் அவங்களுக்கு எதிராக செயல்படுறாங்கன்றதான் உண்மை. ஆனா அரசியல் என்னமோ ரெண்டு பேரும் நண்பர்கள்னு கையை கோர்த்துக்கிறாங்க. இதுதான் முரண்பாடான ஒரு கான்ட்ராவரிசின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான ஒரு கூட்டணின்றது. இந்த கூட்டணி வந்து நீடிக்காது, அது அநேகமா இது கூடிய சீக்கிரத்துல இந்த கூட்டணி விரிஞ்சிரும், இது காங்கிரஸ் வெளியே வந்துடும். அவங்களுக்கு வந்து ஏதாவது பாராளுமன்றத்துல ஒரு 4 சீட்டு 3 சீட்டு தான் கொடுப்பாங்கன்னு சொல்ற மாதிரி தான் இருக்குது. அதை வாங்கிட்டு உயரமா போய் உட்காருன்னு சொல்லலாம், இல்லைன்னா கூட்டணியில இருந்து வெளியே போகலாம்னு கூட சொல்லலாம்ன்ற நிலைமை இருக்கு. மொத்தத்துல 5 மாநில தேர்தலுக்கு அப்புறம் வந்து காங்கிரஸ் மதிப்பு மரியாதை இன்னும் குறைஞ்சு போச்சுன்றதுதான் ஒண்ணு.